ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்று காலை 8:46 வரை திருவோணம் நட்சத்திரம். இதன் அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். தொடர்ந்திருப்பது அவிட்டம் நட்சத்திரம். இதன் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 5/1/2022. இதன் உடல் எண் 5 வருகிறது. இதனதிபதி புத பகவானாக இருக்கிறார். இதன் உயிரெண் 3 வருகிறது. இதனதிபதி குரு பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் புதன்கிழமை. இதனதிபதி திருமாலாக இருக்கிறார். இந்த புத பகவானின் நாளில் குரு பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவானின் இணைப்பு சரியில்லை. அனைவரும் அருகிலுள்ள பெருமாள் ஸ்தலம் சென்று பெருமாளை வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். இன்று இரவு 7:53 வரை பிறக்கும் குழந்தைகள் மகர ராசியில் ஜெனிப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் கும்ப ராசியில் ஜெனிப்பார்கள். இன்று இரவு 7:53 வரை மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். பின்னர் கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் புனர்பூசம் மற்றும் பூசம். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் என்றால் நவகிரகத்தில் சந்திர பகவானையும் குரு பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். பூசம் நட்சத்திரம் கடகராசி என்றால் நவகிரகத்தில் சனி பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். அடுத்து செய்யுள். தந்தையாகும் தகுதியில்லாதவன். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் புத்திரதானம் தன்னில் புகழ்பாவர் இருக்க 5 உற்றவன் நீசமாக உறைந்திட சுபர்கள் பார்வை சற்றுமே இல்லாதாகில் சாதகன் தனக்கு பிள்ளை சுத்தமாய் இல்லை என்று சொல்லுவார் மலடன் என்றே சொன்னது செய்யுள். இதன் பொருள் 5 ஸ்தானத்தை கொடிய பாவர்கள் ஆக்கிரமிக்க 5 குடையவனும் நீச்சமாகி மறைந்து கெட்டுப்போய்விட 5 ஸ்தானத்திற்கோ ஸ்தான அதிபதிக்கோ சுபர் பார்வை கிட்டாமல் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிள்ளை எதுவுமே பிறக்காது. அவன் தந்தையாகின்ற தகுதி இல்லாதவனாக இருப்பான். சொன்னது பொருள். இனி பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் குழந்தைங்க இல்லைன்னா இந்த சுமையை, அதாவது கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது எல்லாம் பெண்ணை தான். இந்த பெண் இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறா, அவங்க மாமியாவும் அதே பெண் தான்னா கூட அந்த மருமகளைத்தான் சொல்லுவாள். எப்படி இது அந்த காலத்தில் அப்படின்னே புரியல. பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பழைய காலத்தில் ரொம்ப மோசம். எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்லவும் கூடாது. இந்த விஷயம் அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஜோதிடம் வந்து அந்த காலத்திலே 2 பொதுவாக இருந்திருக்கு. பாருங்கள், இப்போ ஆணைத்தான் மலடன் அப்படின்னு இந்த செய்யுள் சொல்லுது. இந்த செய்யுள் ஆசிரியர் அதை தானே சொல்லியிருக்கார். அப்போ என்னென்னா இது பாராபட்சம் பார்க்கல தானே. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் அந்த மருமக டெஸ்ட் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு அங்கே போய் அவனுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அவனுக்கு குறை இருந்திருக்கலாம், ஆனால் பொண்ணை தான் சொல்லுவாங்க. ஆக ஜோதிடம் பாராபட்சம் பார்க்காமல் 2 சொல்லியிருக்கு. சரி, கிரகத்தன்மைகளை பார்க்குறோம். 5 புத்திரஸ்தானம். இந்த இடம் வலுவாக இருக்கணுங்கிறது தான் பொது. 5 குடையவர் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அவரும் கொஞ்சம் வலுவாக இருக்கணும். இவங்க 2 ஒரு சில விஷயங்களில் ஒரு சமமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக புத்திரஸ்தானத்தை இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு இருந்தால் கூட புத்திர காரகன்னு குரு சொல்லுவாங்க, அவர் கண்டிப்பாக வலுவாக இருக்கணும்.
இப்போ இவங்கள்லாம் கெர்றத்துக்கும் பல காரணம் வருது, நல்லா இருக்கிறதுக்கும் பல காரணம் வருது. இப்போ கெர்றத்துக்கு அப்படின்னா குருவோட சனி பகவான் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கெடுதுன்னு அர்த்தம். குருவோட வேறு மோசமான கிரகங்கள் பார்க்குதுன்னா கெடுதுன்னு அர்த்தம். ஐந்தை ஒரு நல்லா இல்லாதவர் ஆக்கிரமித்துட்டார் அப்படின்னா கெடுதுன்னு அர்த்தம். ஐந்து குடையவரை ஒரு தீயவர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கெடுதுன்னு அர்த்தம். இங்கே ஐந்து குடையவரை நீச்சன் வேற கொடுத்து தானே இருக்காங்க. அப்போ என்னென்னா எல்லா வகையிலையுமே கெட்டுப்போயிருக்கு அப்படிங்கிறது இது தெரிய வருது. இப்போ எல்லா வகையிலையுமே கெட்டுப்போயிருக்கா அப்படின்னாக்கா இதற்கு தகுந்த மோசம் இவன் பண்ணியிருப்பான். பண்ணாத ஒரு விஷயம் நடக்குமா? நடக்காது. என்ன அப்படின்னாக்கா ஏதோ காரணம் இவனுக்கு இச்சை தீரல. இவனது குழந்தைகளையே பார்த்திங்கன்னா இப்பயே நம்மளுக்கு மூணு இருக்குது, இனிமேல் வந்து இனிமேல் இருந்தால் சரி வராது அப்படின்னு குழந்தை பெற்ற ஒட்டி தாய்க்கு தெரியாத அதை கொண்டு இருப்போம். ஆனால் அந்த தாய் வந்து இந்த குழந்தை மேலும் ஆசை வேணும்னு பற்று நிறைய இருந்திருக்கும், அந்த அம்மாவுக்கு தெரியாதையே கொண்டு போடுறோம். அடுத்து இவன் பார்த்திங்கன்னாக்கா வேறு தகாத செயல்களை செய்கிறான், செஞ்சு அங்கே கரு உருவாயிடுது. கரு உருவாகிட்டு அதுக்கு காரணம் நானே இல்லை அப்படின்னு சொல்லுவான். மேலும் அடை காத்துக்கிட்டு இருந்த பாம்புகளை கொல்வது, இப்படி எந்த மீண்டும் மீண்டும் சொல்வது. எறும்புக்கு நாம் தீவனம் போடுறதுனாலும் அது பார்த்திங்கன்னா அந்த நன்மை கணக்கு நம்ம மேலே ஏற்றப்படும். எறும்பை நாம் ஏதாச்சும் சித்திரவதைக்கு ஆளாக்குறோம் அப்படின்னா கொல்லவே வேண்டியதில்லை, அந்த கணக்கும் நம்ம மேலே ஏற்றப்படும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் சாதாரணமாக சொல்லுவாங்க, இந்த ஒரு முட்டை போட்ட உடனே அந்த கோழியை பிடிச்சி அடித்து இது பண்ணால் அந்த கொழுப்பு அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும்பாங்க. இந்த தவறுக்கும் தண்டனை உண்டு. இந்த மாதிரி செஞ்சவங்கள்லாம் ஏராளமான பேர் இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து ஒரு இதுவும் பெரிய விஷயம்னா கூட ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் குழந்தைகள் சம்பந்தத்தில் செய்திருப்பான், இதை அனுபவிக்க இவன் இந்த ஜென்மத்தை எடுத்துட்டான். கடினம்தான், இதுக்கெல்லாம் தீர்வு சொல்கிறது கடினம்தான். அப்படியே தீர்வு வந்து பாதி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பொட்ட பிள்ளையாக பிறந்தெல்லாம் அப்படி குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைகள் உடல்நல பாதிப்பை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு என்ன பண்ணணுன்னா திருச்செந்தூர் முருகனை சஷ்டிதோறும் விரதம் இருந்து ஒரு முருகனை தரிசிக்காமல் சாப்பிடக்கூடாது. ஐந்து குடையவர், ஐந்தை பார்ப்பவர், ஐந்தை பார்த்திங்கன்னா ஆக்கிரமித்தவர், இவர்கள்லாம் யார் என்று அறிந்து அவருடைய ஸ்தலத்திற்கு சென்று கொண்டே இருக்கணும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே போயிட்டு இந்த கடவுள்கிட்ட நல்லா கும்பிட்டுக்கிட்டே வரணும், கூடவே குலதெய்வத்தையும் கும்பிட்டுணும். பார்த்திங்கன்னா அனாதை ஆசிரமங்கள், குழந்தைகள் நலம் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் செய்யணும். இப்படி செய்யும் பட்சத்தில் மாறுதலுக்கு வாய்ப்பு கேரண்டி கிடையாது. அடுத்து நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணுன்னா அடியனிடம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியே பார்த்துக்கலாம். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். இதற்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு எதிர் மாடிமேல். அடுத்து வேதாத்ரி மகரிஷி கூறிய வைரவரியில் சினத்தை ஒழிக்க வேண்டும், சினம் ஒழிய மனம் அடையும் நிலைதான் பொறுமை. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.